ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் பேபி பொட்டேட்டோவும் மீல் மேக்கரும் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதும் 1 கப் மீல் மேக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை பச்சை தண்ணியில் 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கர்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு கர்டு போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ், தனியா, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், நம்ம வீட்டு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள் 1 1/4 டீஸ்பூன், அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனியனை நல்லா வதக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கணும். அதுக்கப்புறமா 1 தக்காளி, 1 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். அந்த கிளிப்பு கட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 2 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி மேஷ் ஆகிற வரையும் நல்லா 2-3 மினிட்ஸ் மூடி வச்சோன்னா பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் 10 பேபி பொட்டேட்டோஸு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மீல் மேக்கரு, அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிடலாம். அது நல்லா வதங்கணும். எண்ணெயில் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு அது நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 தட்டு போட்டு மூடி 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் அகைன் திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா அது வதங்கி வந்திருக்கு. இன்னும் வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். 5 மினிட்ஸ் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. இப்போ பார்த்தாவே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கீழெலாம். அகெயின் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணுறேன். நல்லா வதக்குறேன். நல்லா வதக்கினப்புறம் நல்லா இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இந்த வதக்குற ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா வதக்கினப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு. உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் கொதிக்க விட்டால் சுவையான கறி குழம்பு சுவையில் பேபி பொட்டேட்டோ அண்டு மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.